குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எண்களும் தொடர் வரிசைகளும்ல பெருக்கு தொடர் வரிசை. எடுத்துக்காட்டு 2.49 3+1+1/3 அண்ட் சோ ஆன் இன்ஃபினிட்டிவ் என்ற தொடரின் கூடுதல் காண்க. அதாவது முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நேற்று ஏற்கனவே அதுக்குரிய ஃபார்முலா பார்த்தோம். அதாவது பெருக்கு தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் என்னன்னா a/(1-r). இதான் வந்து முடிவுறா உறுப்புகளினுடைய கூடுதலோட ஃபார்முலா. ஓகேவா? அப்ப தீர்வு a=3, r=2 இரண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை வகுக்கணும். t2/t1 t2/t1=1/3. ஸோ ஏ கண்டுபிடிச்சாச்சு, ஆர் கண்டுபிடிச்சாச்சு. பெருக்கு தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் a/(1-r) = ஏ என்னது 3, 1-r எவ்வளவு 1/3. இப்ப பகுதியை நம்ம முதல்ல எடுத்துக்குவோம். பகுதியை வந்து முதல் சிம்பிளிஃபை பண்ணுவோம். இங்க 1/3 இதை கலப்பு பினமா வச்சுக்கணும், சரியா? 1-1/3 இருக்குல்ல, இதையும் பெருக்கணும். ஒரு மூணா 3, 3ல 1 போச்சுன்னா 2. சோ 2/3. இப்ப வந்து என்ன இருக்கு, 3/2/3. இதை வந்து எப்படி எழுதலாம்னா, டிவைடட் பைன்றதுனால தொகுதியில 3 இருக்கு. அப்ப தொகுதியில 3 இருக்குன்னா அப்ப பகுதியில இங்க என்ன இருக்குதா அர்த்தம், 1 இருக்குதா அர்த்தம். இந்த டிவைடர் பைன்னு இருக்குல்ல, அதை வந்து வகுத்தல் குறியா மாத்திடுறோம். மாத்திட்டு 2/3 அப்படின்னு போடுறோம். இப்ப இது வந்து ஒரு பின்ன வகுத்தல் ஆயிடுச்சா? இப்ப பின்ன வகுத்தல் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணணும். 3/1, பகுதியில 1 இருந்தா போட தேவையில்லை. 3 வகுத்தல் குறியை பெருக்கல் குறியாக மாற்ற வேண்டும். வகுத்தலை பெருக்கலாக மாற்றினால் இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த அடுத்து இருக்கக்கூடிய பின்னத்தை தலைகீழி போட வேண்டும். பின்னத்தின் தலைகீழியை போட வேண்டும். அப்ப 2/3 தலைகீழி என்னது, 3/2. இப்ப 3 9/2. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புக்ல கிடையாது. இந்த ஆன்சருக்கு அப்புறம் டைரக்டா 9/2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனாலதான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். பின்ன வகுத்தல் பின்ன பெருக்கல் எப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.